நண்பர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம உடல் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் இயங்குது, அந்த இயக்கம் வந்து என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு வரோம். அதுல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நீக்குதல் ப்ராசஸ். நீக்குதல் அப்படிங்கிறது நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நீக்கிறது. அந்த கழிவுகளை வந்து எப்படி நம்ம உடல் நீக்குது வெளியே, அந்த கழிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம உடல்ல வந்து 25 வகையான கழிவுகள் நம்ம உடலை விட்டு வெளியேறதுங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த 25 வகையான கழிவுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. இந்த என்னென்ன கழிவுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து கழிவுகள் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். பட் இருந்தாலும் அதை பற்றின தெளிவாக தெரிஞ்சுக்கும் போது தான் நம்மளுக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். இந்த கழிவுகள் என்னென்னங்கிறத பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக எழுதி வச்சிருக்கேன். நான் அதை பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பார்க்காம நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னன்னா, ஒரு சிலதை நான் சொல்லிவிட்டு ஒரு சிலதை சொல்லாமல் விட்டுருவேன். ஸோ அது மறந்துடும். அதுக்காக தான் இதை லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே ஒன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய தலை உச்சியிலேருந்து கால் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவு வெளியேற்றத்தையும் நான் சொல்கிறேன். தலைமுடி, அதுக்கப்புறம் கண்ணீர், கண்ணீருக்கு அப்புறம் கண் பீலை, அதுக்கப்புறம் காதுலேருந்து பார்த்தீங்கன்னா காதில் ஒரு மெழுகு மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மெழுகு வந்து நம்மளுடைய காதிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு கழிவு தான். அதுக்கப்புறம் இருமல், தும்மல். இந்த இருமல் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து நம்மளுடைய வறட்டு இருமல்னு சொல்லுவாங்க. வறட்டு இருமல் அப்படிங்கிறது நம்ம ஒரு ட்ரை காஃப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படியே ரொம்ப எரிச்சல் எடுக்கும், எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல் இருக்கும், ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையான இருமல் எப்படின்னா, இருமும்போது சளியெல்லாம் அந்த இருமலில் வெளியே வரும், அந்த மாதிரியான ஒரு இருமல். அதுக்கப்புறம் வந்து தும்மல். தும்மல் அப்படிங்கிறதும் அதே மாதிரி, சும்மா நார்மலாகவே வந்து ஒரு தூசி இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தும்புறோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காற்று மட்டும்தான் வெளியே வரும். நம்ம சுவாசித்த தூசிகள் எல்லாமே நம்மளை மூச்சு காற்றுலேருந்து வெளியே தள்ளுறதுக்காக வரக்கூடிய தும்மல், அந்த மாதிரி வரக்கூடிய தும்மல் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர்களையும் சளிகளையும் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரக்கான ஒரு தும்மல். அந்த தும்மலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சளி, கெட்ட எச்சில், தண்ணீர் எல்லாமே கலந்து வரும். அதுக்கப்புறம் வாந்தி. வாந்திங்கிறது நம்ம வாய் வழியாக வரக்கூடிய ஒரு கழிவு தான். ஏப்பம், கொட்டாவி, மூச்சுக்காற்று. மூச்சுக்காற்றே வந்து நம்மளுடைய மூக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான கழிவு. அதே மாதிரி நம்மளுடைய சளி, சளியும் அதே மாதிரி மூக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான கழிவு. சளி ரெண்டு வகையாக சொல்லலாம். ஒன்று வந்து நம்மளுடைய சளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கெட்டியாக வரக்கூடியது. அப்புறம் ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ரெண்டு வகையாக கூட சொல்லலாம் சளிகள் வரும். நம்மளுடைய இருமும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாய் வழியாக பார்த்திங்கன்னா இந்த கோளைன்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய எச்சிலிருந்து கலந்து கலந்து நம்ம சளி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கூட நம்மளுடைய உடலிலிருந்து கழிவுகள் வந்து வெளியேறும். அதுக்கப்புறம் வந்து நகம், நம்மளுடைய கை விரல்களில் கால்களில் இருக்கக்கூடிய நகமுமே ஒரு கழிவு தான். தோல் உரிகள், தோல் உரியறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா தோல் வந்து நம்ம ஸ்கின் உறிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். டெட் செல்ஸ் எல்லாமே வந்து தோல் வழியாக வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதுவும் ஒரு வகையான கழிவு. அதுக்கப்புறம் சீல், சீல் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய காயங்கள்னால வந்து சீல் கொடுத்து அந்த ஒரு புண்ணாயிருச்சு, அல்லது ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், நம்ம ஏதாவது ஒரு முள்ளு மிதிச்சிட்டோம், அந்த முள்ளை நம்ம எடுக்கும்போது அந்த ஒரு சின்ன துகள் மட்டும் உடஞ்சி உள்ளே சிக்கிடுச்சு அப்படின்னா, அந்த முள் துகள் வந்து வெளியில் வர முடியலங்கும் போது நம்ம என்ன ஆகுனா நம்ம கால் வந்து சீல் கோர்த்து அந்த சீல் மூலமாக வெளியில் அனுப்புவோம். அப்போது அதுவும் ஒரு கழிவுகளை உருவாக்கி, நம்ம உடலை உருவாக்கி உள்ள அனுப்பப்பட்ட அந்த கழிவை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம உடல் முயற்சிக்கும். அதுவும் அந்த வகையான ஒரு சீல், அந்த சீலும் வந்து ஒரு வகையான கழிவு தான். அதுக்கப்புறம் நம்ம தோல் வழியாக வெளியேறக்கூடிய வியர்வை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகளில் தண்ணீர், குடிக்கிற தண்ணீர்கள்லேருந்து கெட்ட நீர்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிற கெட்ட நீர்களை எல்லாம் நம்மளோட ஸ்கின் வழியாக வெளியனுப்புது. அதுவும் ஒரு கழிவு. அதுக்கப்புறம் வந்து விந்து, மாதவிடாய். விந்து மாதவிடாய் அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே வந்து கழிவு தான். நம்மளோட உடலை விட்டு வெளியேறக்கூடிய எல்லா பொருளுமே வந்து கழிவு பொருள் தான். அதில் இந்த விந்து மாதவிடாய் இது ரெண்டுமே வந்து கழிவு. அதுக்கப்புறம் பனிக்குடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பனிக்குடம் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குழந்தை இருக்கிற அந்த பையிலேருந்து நீர் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பனிக்குடம்ங்கிறது உடஞ்சி நீர் வெளியில் வருது. அதுவும் வந்து ஒரு வகையான கழிவு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மலம் சிறுநீர், மலம் சிறுநீர் இரண்டுமே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய தண்ணீர், இது ரெண்டுமே வந்து தேவையான அளவு உடம்பு எடுத்துக்கிட்டது போக உடம்புல சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க தேவையில்லாத நீர், அதுக்கப்புறம் வீணான அந்த உணவில் இருந்த சக்கைகள், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம உடலை விட்டு வெளியேற்றுறது தான் வந்து இந்த மலம். அதே மாதிரி இந்த தேவையில்லாத நீர்களை வெளியேற்றுறது தான் சிறுநீர். இது ரெண்டுமே வந்து தினசரி நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கழிவு ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து ஆசன வாயு, ஆசன வாயு அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஜீரணித்த உணவு வந்து அந்த கழிவு வந்து நம்ம சரியான நேரத்தில் வெளியேறல அப்படின்னா நம்ம உடல் என்ன பண்ணுதுன்னா அந்த கழிவை வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி அதை காற்றாக மாற்றி அதை வெளியே எப்படியாவது அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி இருக்குது. அதுதான் வந்து அந்த ஆசன வாயு பிரியறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்பம், ஏப்பம் அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் ஏதாவது
அமிலத்தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஏப்பம் மூலமாக ஜீரணிக்கிறதுக்கு முன்னாடி அது ஏப்பம் மூலமாக என்ன ஆகும்னா ஜீரணிக்கிற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஏப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்கல் அப்படிங்கிறது, விக்கல் அப்படிங்கிறது நம்மளோட உடலில் வந்து நீர் பற்றாக்குறையை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சிம்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த விக்கல் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கழிவு பொருள், அதாவது கழிவு அப்படிங்கிறது அந்த விக்கல் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற கெட்ட காற்றை வந்து வெளியே அனுப்புறதுக்கு தான் அந்த விக்கல் வருது அப்படிம்பாங்க. தாய்ப்பால், ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், உடம்பு விட்டு வெளியேறக்கூடிய எல்லாமே வந்து கழிவு பொருள் அப்படிங்கிறது. ஸோ அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறதும் ஒரு வகையான கழிவு பொருள். அந்த தாய்ப்பாலும் வந்து ஒரு கட்டத்தில் நம்ம உடலில் சேகரிக்கப்படுது, வெளியே வரல அப்படின்னா அந்த டைம் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு தான் அந்த தாய்ப்பால் உற்பத்தி ஆகும். அந்த தாய்ப்பால் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கல அல்லது கொடுக்காம வந்து நம்ம தடை செய்கிறோம் அல்லது கொடுக்க முடியாமல் போகும்போது அந்த தாய்ப்பால் உள்ளேயே வந்து என்னன்னா கட்டியாகிடும். அந்த கட்டியாகும்போது அந்த தாய்ப்பால் வந்து நம்ம உடலுக்கே ஒரு கெடுதல் ஆயிடுது. அப்போ அதுவும் ஒரு கழிவு. அப்போ அது கரெக்டான டைமுக்கு கரெக்டான நேரத்துக்கு அதுவும் வெளியேற வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்புறம் எச்சில் வடிதல், எச்சில் வடிதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நம்மளே அறியாமல் வந்து ஜலவா உழுகுதுமாங்க, அப்படியே எச்சி வந்து நம்மளுடைய வாயிலிருந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது வந்து பார்க்க முடியும். அது வந்து ஒரு வகையான கழிவு. நம்மளுடைய நார்மலாக வந்து உடலில் பிரச்சனை இல்லைன்னா அந்த மாதிரி வந்து ஜலவா வந்து ஒழுகாது, நம்மளுடைய எச்சில் வடியாது. அதுவும் ஒரு வகையான கழிவு நம்மளுடைய உடலை விட்டு வெளியேறுது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு 25 வகையான கழிவு ப்ராசஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இத்தனை கழிவுகளும் வந்து நம்மளோட உடல்லேருந்து வெளியேறிட்டு இருக்கு. இதில் எந்த கழிவு வெளியேறினாலும் வந்து நம்ம வந்து எதையுமே செய்யக்கூடாது, நம்ம உடலை வந்து நம்ம அதோட இயக்கத்துக்கு விட்டுறணும். இன்னொன்று வந்து நம்மளோட உடல் வந்து வெப்பமடைதல், வெப்பமடைகிறது மூலமாக கூட நம்மளுடைய கழிவுகள் வந்து வெளியேறும். அந்த வெப்பமடைகிறது இந்த மாதிரியான கழிவு நீக்கல் ப்ராசஸ் நம்ம உடலில் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இது ஏதோ பிரச்சனையாயிடுச்சு, நம்ம உடம்புக்கு ஏதோ பாதிப்பாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்காக போய் டாக்டரை பார்க்கறது, இதுக்காக போய் டாக்டர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா மருந்து மாத்திரையில் வாங்கி போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன கழிவுகளை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக எந்த ஒரு வழியும் இல்லாமல் நம்ம வெளியேறும் போதே தடை செய்யும் போது அடுத்த கட்டமாக என்ன ஆயிடுது, அது சேகரிக்கப்பட்டு ஒரு வழியையும் ஏற்படுத்தி அந்த கஷ்டப்படுத்தி நம்மள்கிட்ட இருந்து அந்த கழிவுகள் வந்து வெளியேறுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு எளிமையான வெளியேற்ற முறையை நம்ம தடை செய்யும் போது அடுத்தது நமக்கு அதுக்கான பலன் என்னது, ஒரு வழி. ஸோ நம்ம ஒன்றை தடை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான பலன் வழி. ஸோ நம்மளோட கழிவுகள் நம்ம சேகரிக்கும் போது நம்ம வழி அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறோம். அது யாருடைய தப்பு, நம்மளுடைய தப்பு. அப்போ நம்மளுடைய தவறுகளை வந்து நம்ம திருத்திக்கிறது மூலமாக தான் நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும் நண்பர்களே. இதுதான் நீ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். கண்டினியூஸாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி நண்பர்கள்.